ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. குழந்தைகளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து நிறைய பணம் சம்பாரிச்சு வைக்கணும், சொத்து சேர்த்து ஒரு தலைமுறை இல்லை, ரெண்டு தலைமுறை இல்லை, மூணு தலைமுறை நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் எட்டு தலைமுறை பத்து தலைமுறைக்கெல்லாம் சொத்து சேர்க்கிறாங்க. அப்போ குழந்தைகளுக்கு உண்மையிலேயே ஒரு பெற்றோரா நான் என்ன சொத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தாங்க, அவனுக்கு வந்து ஞானத்தை தான் கொடுக்க வேண்டும். ஞானம் அப்படிங்கிறது என்னன்னு புரிய, நான் வந்து ஃபிலாசபி பேசலை, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஞானத்துக்கும் அறிவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ சொத்து அவனுக்கு சேர்த்து வைக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, அந்த சொத்தை எப்படி பராமரிக்கிறது, அந்த சொத்தை எப்படி சம்பாதிக்கணும், அந்த சொத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஞானம் அவனுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சாலும் அழிச்சிட்டு போயிடுவான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது இந்த ஞானத்துக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன். அறிவுங்கிறது நாலெட்ஜ். இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நான் அனுபவத்தில் நான் உணர்ந்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும். அதையே நான் உங்ககிட்ட சொல்கிறேன், வாயில் சொல்லி நீங்கள் காதில் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு அறிவாக போகும். இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஒரு ரெண்டு மாத குழந்தை இல்லை ஒரு ஒரு பத்து மாத குழந்தை இல்லை ஒரு வயசு குழந்தை, இப்போ தான் அது தவள ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த குழந்தை போய் அங்கே ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை போய் தொடலாமா, விளக்கை போய் தொடலாமான்னு பார்க்குது, அங்கே போக பார்க்குது. ஏய் போகாதம்மா சுடுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் அது சுடுன்னு நான் சொல்கிறது வந்து எனக்கு சுட்டிருக்குது ஆல்ரெடி, அந்த ஞானம் எனக்கு இருக்குது, அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. ஆனால் அந்த குழந்தைக்கு அது தொட்டதே இல்லை. இப்போ நான் அப்பா சொல்கிறாரு அம்மா சொல்கிறாங்கன்ட்டு அது போகாமல் இருக்கும், ஒரு ரெண்டு நாளைக்கு போகாமல் இருக்கும், அப்புறம் மறுபடியும் ஆசை வரும். அப்படியே மூணாவது நாள் அப்படி பார்க்கும்போது ஐய் அப்படியே எரியுதே நெருப்பு அப்படின்னு அதை போய் தொடலான்னு போகணும். ஏய் நான் அன்றைக்கே சொன்னேன் நீ போகக்கூடாதுமா, தொட்டின்னா உனக்கு சுடும் அப்படின்னு சொன்ன, அப்படியாம்மா நான் தொடலை அப்படின்னு அது கேட்டுக்கும். இப்போ அது அறிவாக அதுக்கு புரிஞ்சிருக்கு, அதாவது அதை தொட்டா சுடுன்னு அப்பா சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்கன்ட்டு. இதுக்கு பேர் அறிவுன்னு பேர். இப்போ இது ஒரு வாரத்துக்கு கழித்து மறுபடியும் அது தொடலாமான்னு போகும், மறுபடியும் அது தொடலாமான்னு அந்த பக்கம் போக பார்க்கும்போது அது மறுபடியும் நம்ம கூப்பிட்டு சத்தம் போடுறோம், ஏய் போகாதம்மா நான் அன்றைக்கே சொன்னேன் நீ ஏன் கேட்கல அப்படின்னு மிரட்டுவோம் நம்ம. அப்போ இந்த தடவை கொஞ்சம் அதட்டி பேசுவோம், உடனே நம்ம அதட்டி என்னடா நம்ம அம்மா இவ்வளோ திட்டுறாங்களே அப்படின்னு அதட்டி பேசும்போது அது இன்னும் ஒரு பத்து நாளைக்கு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஆசை வரும், அது கிட்ட போய் தொட போயிடும். இப்போ அதட்டி பேசல ஓங்கி ஒரு அடி போடுறீங்க, அடித்த உடனே அது அழுகுது, பயங்கரமாக அழுகுது. அப்போது என்னடா நம்மளை அம்மா இப்படி போட்டு அடிச்சிட்டாங்களேன்னு அது மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு ஒரு மாதத்துக்கு அது தொடவே தொட, அதில் ரெண்டு மாதத்துக்கிட்ட போயிடும், அதுக்கு அந்த பயம் அடி ஞாபகம் வருது. ஒரு ரெண்டு மாதம் கழித்து அது மறந்து போயிடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் நீங்கள் இல்லாதப்ப போய் தொட்டுரும், தொட்டு அதுக்கு கத்து 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 கத்துன்னு கத்தும், வீல் வீல்னு கத்தும், அப்படி ஒரு சுற்றும், கையை சுட்டு கை எரிஞ்சு கொப்பளை வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக அது கையை வைக்கும்போது அதுக்கு கிடைச்சது ஒரு அனுபவம் கிடைச்சது, அதிலிருந்து ஒரு ஞானம் ஒன்று வந்துச்சு. ஓ மை காட், இதை தொட்டால் எனக்கு உள்ளே வந்து இப்படி ஒரு வலி வருது, இதனால் எனக்கு இப்படி ஒரு பாதிப்பு வருதுங்கிற இதிலிருந்து ஒரு ஒரு புரிதல் வருது. இதுக்கு பேர் புரிதல்னு பேர். இந்த அம்மாவும் அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த குழந்தைக்கு அறிதல், அதுக்கு பேர் அறிதல்னு பேர். அது வந்து அறிவிலிருந்து வருவது அறிதல். இந்த நெருப்பை போய் தொட்டுச்சு பார்த்தீங்களா, தொட்டது வந்து அனுபவம், அனுபவத்திலிருந்து எனக்கு கிடைப்பது புரிதல், புரிதலிலிருந்து வருவது ஞானம். சார் இந்த ஞானம் தாங்க இந்த குழந்தையை காப்பாற்றும், வேற எதுவுமே காப்பாற்றாது. இப்போ அந்த நெருப்பை தொட்டப்ப எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் வந்து ஒரு பெரிய ஞானத்தை கொடுத்துருக்கிறது. இனி ஜென்மத்துக்கும் இந்த குழந்தை நெருப்பை தொடவே தொடாது. இப்போ இந்த பர்மனண்டா இப்போ வந்து இந்த நெருப்புலேருந்து நீங்கள் இந்த குழந்தையை காப்பாற்றிட்டீங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு நெருப்பை தொட்டால் எனக்கு பாதிப்பு வரும் என்ற ஞானம் வந்து விட்டது.
சார், இதுதான் சார் நம்ம பிள்ளைய காப்பாத்தோம். உங்க குழந்தைக்கு வாழ்க்கை அப்படிங்கிற பத்தின அறிவை கொடுக்கக்கூடாது, அதுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். அப்படின்னா நீங்க நிறைய பேர் கேட்கலாம், அதாவது அப்ப அவன் அனுபவிச்சு அடிபட்டு தான் கத்துக்கணுமா? கட்டாயம் அப்படிதான் கத்துக்கணும். நீங்க எப்பயுமே உங்க குழந்தைக்கு ஒரு ப்ரொடெக்டிவான என்விரான்மெண்ட்டையே கிரியேட் பண்றீங்க. அவன் எங்கேயும் பாதிப்பாயிடக்கூடாதுன்னு அவனை வந்து பாதுகாப்புலேயே கொண்டு போறீங்க. இப்ப திடீர்னு நீங்க காணாமல் போயிடுவீங்க, கடைசி காலம் வரைக்கும் நீங்க இருக்க போறது இல்லை. அவனை கொண்டு போய் பாதுகாத்து வச்சு, அவனுக்கு சொத்து சேர்த்து வச்சு, எல்லா அட்மாஸ்பியரும் கிரியேட் பண்ணிட்டு அவன் வந்து ஒரு ஃப்ரெஜைல் வேர்ல்டுலேயே வாழ்கிறான். அவனுக்கு நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதை கையாளக்கூடிய திறமை அவன்கிட்ட இருக்காது. சார், உங்கள் குழந்தைக்கு பிரச்சனையே வராத வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய திறனை கொடுக்க வேண்டும். என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு வந்து எனக்கு கட்டுப்பாடே கிடையாது. என்ன வேணால் நடக்கலாம், எந்த நேரத்தில் எது வேணாலும் நமக்கு நடக்கும். நம்ம குழந்தைக்கு நாளைக்கு அப்படி தான். அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் குழந்தை வந்து அங்கே எந்திரிச்சு நிற்கணும், தன் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், அந்த சிச்சுவேஷனை கையாளக்கூடிய திறன் அவனுக்கு இருக்கணும், செல்வத்தை கையாள்வதற்கான திறன் அவனுக்கு இருக்கணும், வியாபார யுக்தி இருக்கணும், புத்திசாலித்தனம் இருக்கணும். இது எல்லாமே எப்போ வரும்னா ஞானத்தால் மட்டுமே வரும். அந்த ஞானம்தான் அவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீங்கள் இருக்கும் போதே அவனை அதுக்குள்ளே விடுங்க, அவன் உள்ளே போயிட்டு வரட்டும், அவன் அதை அடிபட்டு கற்றுக்கிட்டு உங்ககிட்ட வரட்டும். யூ ஹாவ் டு கைடு ஹிம், பட் டோன்ட் ப்ரொடெக்ட் ஹிம். அவனுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்காதீங்க. சொத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கற்றுக் கொடுங்க. சம்பாதிச்ச சொத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு அனுபவபூர்வமாக கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் அவன் கையில் ஒன்று கொடுத்தீங்கன்னா அவன் வச்சுப்பான். யூ அண்டர்ஸ்டாண்ட், நம்ம பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே ஞானத்தை தான் கொடுக்க வேண்டும். அதுக்குண்டான மூலம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதுக்குண்டான திறமையை அவனுக்கு வளர்க்குறானான்னு நீங்கள் நல்லா இருக்கும்போதே அதை காமிக்கணும். நிறைய பெற்றோர்கள் குழந்தைங்க வந்து நல்லா இருக்கணுங்கிற பேரில், பேம்பரிங்குங்கிற பேரில் நம்ம கெடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதனால தான் நிறைய சைல்டு வந்து ஸ்பாயில்ட் சைல்டாக போயிடுறான், கெட்டுப்போன ஒரு குழந்தைகளாக மாறிடுறாரு. தயவு செய்து அனுபவத்தை கொடுங்கள், ஞானத்தை கொடுங்கள், அறிவுரை கூறாதீர்கள். அட்வைஸ் பண்ணீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க, எதுவுமே அவங்களுக்கு புரியாது. இன்னைக்கு உங்களுக்கு அடங்கி இருக்கிற மாதிரி நடிப்பாங்களே தவிர, அவங்களால நாளைக்கு அவங்களுக்குன்னு லைஃப்பில் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ரொம்ப இயலாமைக்குள்ள சிக்கி படாத பாடுபடுவாங்க. அன்னைக்கு நீங்களும் இருக்க மாட்டீங்க. இது ஒரு மிகப்பெரிய தவறு பெற்றோர்கள் செய்கிறோம், இதை செய்யவே கூடாது. ஞானத்தை கொடுங்க, உங்கள் குழந்தை உலகத்தையே ஜெயிக்கணும். உங்களை விட அது திறமை வாய்ந்த குழந்தைகள் தான் இன்னைக்கு இருக்குது. நம்மளை காட்டு நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குது. வி நீட் டு கைடு தெம், யூ நீட் டு பிகம் அ ஃப்ரெண்ட் அண்ட் கைடு தெம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞானம்தான் நமக்கு உண்மையான சொத்து. அதுதான் அனுபவமாக கிடைக்கிறது. அந்த அனுபவத்தின் மூலியமாக அவர்கள் எதையும் கையாளக்கூடிய திறமைக்கு வந்து விடுவார்கள். அதைத்தான் கொடுங்க. எஸ்.